நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எனக்கு இன்றைக்கு ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது. அதாவது என்னுடைய வாட்ஸ்அப்பிலே அந்த செய்தி வந்திருந்தது. அதில் பெரியவருடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டது, அதாவது அவருடைய வாழ்க்கை எப்படி சொல்லலாம், பெரியவர் என்பவர் யார், உண்மையில் யார், அவர் வந்து எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் வழிபிடித்துக் கொண்டிருந்தார் அப்படிங்கறத வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி மிக வரிசையாக வந்து அவரை பற்றி ஒரு குறிப்பு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு பெரியவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத வந்து ஒரு முறை ஒரு ரீகால், அவருடைய பூரணமான முழுமையான ஒரு பாப்பு இதை சொல்லுவதற்காக ரொம்ப அருமை. சேலத்தில் கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பர், ரொம்ப பெரியவர் பால் பற்று கொண்ட ஒரு நண்பர், அவர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல இந்த விஷயத்தை அனுப்பியிருந்தார். தலைப்பு என்ன தெரியுமா, மகா பெரியவா ஒரு சிறு குறிப்பு அப்படின்னு சொல்லி இது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நிகழ்ச்சியில நான் வந்து எல்லாருக்குமாக அதை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இவர் முதல் கருத்து, இவர் மிக இளம் வயதிலேயே சந்நியாசம் மேற்கொண்ட காஞ்சி சங்கர மடாதிபதி ஆவார். அதாவது ரொம்ப சின்ன வயசு, 13 வயசுலயே இவர் மடாதிபதி ஆயிட்டார். இது முதல் விஷயம். அடுத்து 4 வேதம், 6 சாஸ்திரம், புராணங்களை சுயமாக கற்று தேர்ந்தவர். அதாவது புராணம் சாஸ்திரம் எல்லாவற்றையும் இவர் வந்து படித்திருக்கிறார். இவருக்கு வந்து சொல்ல கொடுத்தப்பட்டிருக்கிறது. மகேந்திர மங்கலம்னு சொல்லிட்டு தொட்டியத்துக்கு பக்கத்துல, திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கிராமம், அங்கே ஒரு அங்கேதான் இவருக்கு வந்து விசேஷமாக வேத கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. அடுத்த தகவல் என்ன தெரியுமா, சுமாராக 18 மொழிகளில் மகா பெரியவருக்கு பேசவும் எழுதவும் தெரியும் அப்படிங்கிறது. அடுத்தது தமிழ் மொழி, குறிப்பாக கல்வெட்டு மொழிகளில் இலக்கணத்தோடு விவாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக பெரியவர் விளங்கினார் அப்படிங்கிறது ஒரு தகவல். அடுத்து 6வது, இந்து மத வேதங்கள் உபநிடதங்கள் இவைகள் தழைக்க வேண்டும் என்று விரும்பி அவைகளை பற்றி மிக அதிகம் பேசியவர் அப்படிங்கிறது. அதுல யாருக்குமே அந்த 2வது கருத்தே கிடையாது. அப்புறம் 7வது, எண்ணற்ற வசதிகள் அருட்கொடையாளர்கள் வழங்கிய போதும் கால்நடையாகவே இந்தியா முழுவதும் பலம் வந்து, அதுவும் 1 முறை அல்ல 3 முறை பலம் வந்து, ஒவ்வொரு 15 கிலோமீட்டர், அதாவது ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் நடப்பார், உடனே ஓய்வுக்கு பக்கத்துல எந்த கிராமம் இருக்கிறதோ அங்கே தங்கி பக்தி நெறியை பரப்பினவர் அப்படிங்கிறது. அப்புறம் எவ்வளவு வசதிகள் இருப்பினும் மாட்டு தொழுவத்தில் கொசுக்கடியில் படுத்து உறங்கியவர். அவர் படுத்துக்கிறதுக்கு எவ்வளவோ சௌகரியமான இடங்கள் இருக்கு, ஆனால் அங்கெல்லாம் அவர் படுத்து உறங்கினதில்லை. பிர்லா வந்து ஒரு முறை அவருக்கு வந்து சலவை கல்லால் ஆன மாளிகை கட்டி தருகிறேன், அவர் வந்து இதுல மாட்டு தொழுவத்துல படுத்திருக்கிறத பார்த்துட்டு சொன்ன போது சிரித்து கொண்டே, அவர் வந்து அதுல ஒரு துறவிக்கும் ஒரு சன்னியாசிக்கும் பொருந்தாது, முற்றும் துறந்தவனுக்கு எதுக்கு சலவைக்கல் மாளிகை அப்படின்னு கேட்டு அதிர செய்து, இங்கே எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு, அதாவது மாட்டு தொழுவத்திலே கொசுக்கடியே குறையற்ற ஒரு நல்ல தூக்கம் என்று கருதியவர் அங்க. அடுத்தது எண்ணற்ற உணவுகள் வந்தும் அதை தவிர்த்து நெல் பொறி போன்ற ஆகாரம் அதுவும் ஒருவேளை மட்டுமே உண்டு வாழ்ந்தவர். அதாவது நெல் பொறி, அந்த நெல் பொறியை மோர்ல ஊற வச்சு அது ஒரு 3 கைப்பிடி சாப்பிடுவார். அடுத்து இதெல்லாம் பிற்காலத்துல அவர் வந்து ரொம்ப முன்ன ஆரம்பத்துல அவர் வந்து கொஞ்சம் சில பதார்த்தங்கள், கீரை மற்ற விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு ரொம்ப அவர் வந்து கர்மயோகத்துல ரொம்ப ஒரு உயரத்திற்கு போக போக உண்டியை அவர் ரொம்ப சுருக்கி கொண்டு நெல் பொறியை சாப்பிட ஆரம்பித்து விட்டார். அடுத்து எளிமையான மக்களுக்கு பக்தி நெறியே சிறந்தது, இந்த மக்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம கடை தேறுவதற்கு எது சிறந்தது அப்படின்னு சொன்னா பக்தியா இருந்துட்டாரு, அதுதான் ரொம்ப சுலபம், பின்பற்றுவதற்கு ரொம்ப சுலபம். தர்மம் செய்யறது ஒரு நல்ல செயல், தொண்டு செய்யறது ஒரு நல்ல செயல், பிறருக்கு உதவி செய்யறது ஒரு நல்ல செயல், அப்புறம் 4 வார்த்தை நல்லது சொல்றது ஒரு நல்ல செயல், பாடம் சொல்லி கொடுக்கறது ஒரு நல்ல செயல். ஆனா நான் இப்ப சொன்ன இந்த நல்ல செயலையெல்லாம் எத்தனை பேரால, எத்தனை நாளைக்கு, எப்பொழுது செய்ய முடியும், ஆனால் எல்லோரும் தங்களுக்குள் பக்தியோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம். அதனால அவர் என்ன சொன்னார், எல்லாராலும் ஒரு காரியத்தை முடியுமோ முடியாதோ, ஆனா பக்தியோடு ஒருத்தர் இருக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும்,
மனசுக்குள்ள பக்தியோடு வந்து அந்த இறை நினைப்போடு பக்தியோடு இருப்பதற்கு இல்லையா, அது அதனால அவர் என்ன சொன்னார், எளிமையான பக்களுக்கு பக்தி நெறியே சிறந்தது என அருளிய அருட்குடையாளர். அடுத்தது 99 வருடங்கள், அதாவது 100 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தவர், 4 மாசம் கம்மி, 99 வருடங்கள் 8 மாதங்கள் அவர் வந்து இந்த பூமியில அவர் வாழ்ந்தார். அடுத்து மிக அதிகப்படியாக 88 சாதுர்மாசியம் என சொல்லப்படுகிற சந்திரப்பிரியை பார்த்தவர். சதுர்மாசிய விரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரதம் இருக்கு, அதை 88 முறை அவர் அனுஷ்டித்திருக்கிறார். சந்திரப்பிரியை அந்த காலத்திலே பார்த்திருக்கிறார். இதுதான் சன்னியாசிகளுடைய வயதை கணக்கிடுகிற ஒரு முறை. அடுத்து உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களின் ஆன்மீக குரு, உலகத்துல எல்லா நிறைய ஆன்மீகத்துல நிறைய குருக்கள் இருக்கிறார்கள், உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களுக்கு அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு ஆன்மீக குருவாக இவர். மேலும் எண்ணற்ற மனிதர்களின் சாதி மதம் கடந்த ஆதர்சன குரு, மிகப்பெரிய உண்மை. மூமு இஸ்மாயில் போன்ற இஸ்லாமியர்கள் கூட, பால் பிரண்டன் போன்ற கிறிஸ்துவர்கள் கூட, இன்னும் நான் இவர்கள் உதாரணத்துக்கு சொன்னேன், நிறைய இஸ்லாமிய அன்பர்கள் நிறைய கிறிஸ்துவ அன்பர்கள் வந்து மதமாச்சரியங்கள் கடந்து பெரியவரை மிகவும் போற்றினார்கள், மிகவும் நேசித்தார்கள். அடுத்தது போப் ஜான் பால், முகமது கொமேனி, தலாய் லாமா, மேல்மருவத்தூர் போன்ற ஆன்மீக பிற மத குருமார்கள் இவருடன் பேசி இவரோடு தொடர்பில் இருந்தார்கள். அவர்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நட்பும் ஒரு நல்ல உறவும் இருந்தது. அடுத்து இவர் சமாதி அடைந்த நேரத்தில் எண்ணற்ற முஸ்லிம்கள் கன்னியாஸ்திரிகள் சிந்திய கண்ணீரை பார்த்து இந்து மதத்தினர் கூட ஆச்சரியப்பட்டார்கள். இதுவும் வந்து அன்றைக்கு நிகழ்ந்த ஒரு விஷயம்தான். அடுத்தது குயின் எலிசபெத், கனடியன் பிரசிடென்ட் முதல் உள்ளூர் அரசியல் பிரமுகர் வரை இவரிடம் தனி மதிப்பு வைத்திருந்தனர். அதாவது உலகம் போற்றுகின்ற மனிதர்கள் இவர்கள். எலிசபெத்னு சொன்னாக்கா இங்கிலாந்து ராணி, கனடியன் பிரசிடென்ட் கனடா நாட்டினுடைய தலைவர், இவர்கள் எல்லாம் கூட பெரியவரோடு அவரை பற்றி தெரிந்து வைத்து அவரோடு மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார்கள். கடவுள் நம்பிக்கையற்ற பல பிரமுகர்கள் இவரிடம் வந்து பின்னாளில் இவரை சந்தித்து இவரால் ஆன்மீகவாதியானார்கள். அது ஒரு பெரிய பட்டியல், நான் பேரை எல்லாம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பல. அடுத்து கலைஞர் அவர்கள் கூட காஞ்சியிலே ஒரு பெரியவர் உண்டு என்ற அவருடைய பேச்சு அவரது உள்ளன்பை வெளிப்படுத்திய ஒரு பேச்சாகும். முனி வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எனவும் பேசியுள்ளார். அடுத்து காஞ்சி சங்கர மடத்திற்கு ஒட்டியுள்ள சிறு மசூதி தாமே மனமு வந்து வழங்க வந்த போது அதை மறுத்து உங்களின் பாங்குலியில் அல்லாவிடம் இருக்கிறேன் என பகர்ந்தவர், 5 வேளை முஸ்லிம்கள் தொழ வேண்டும் என்று வலியுறுத்தியவர். அதற்கு அடுத்து உலக புகழ் வாய்ந்த கிறிஸ்துவ பாடகர் இந்து மதம் தழுவ அவரிடம் சென்ற போது, உன் மதத்தில் என்ன இல்லை என இங்கு வருகிறாய் என்று கேட்டு இன்றளவும் அப்பாடகர் தன் கிறிஸ்துவ மதத்திலேயே இருக்க செய்தவர். அதாவது இந்த மதமாற்றுகிற வேலையெல்லாம் அவர் செய்யல, அதன் மூலமாகலாம் அவர் மதம் வளரும் வளர்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பல. நீதியரசர் மூமு இஸ்மாயில் அவர்களின் எண்ணற்ற சந்தேகங்களுக்கு அறிவு விளக்கமான சிக்கலான தீர்ப்புகளில் உள்முகமாக உதவியவர் என அவர் வாயிலாகவே வெளிப்படுத்தியுள்ளார். அடுத்து சுதந்திர போராட்டத்தில் தானும் கலந்து சாத்வீகமான அவர் முறையில் மக்களை கலந்து கொள்ள செய்தவர். அடுத்து ரமண பகவான் புகழ் வெளியுலகத்துக்கு தெரிய காரணமாக இருந்த பால் பிராண்டன் என்ற ஐரோப்பிய பயணி ஞானம் தேடி இவரை அணுகிய போது, உனக்கான குரு திருவண்ணாமலையில் இருக்கிறார் என சிஷியனுக்கு குருவை காட்டிய ஞான குரு. அடுத்து தர்க்க சாஸ்திரம், ஜோதிடம், மருத்துவம், வான சாஸ்திரம் போன்றவற்றில் அத்துறையில் வல்லுவர்களோடு உரையாடும் அளவு ஆழ்ந்த ஞானம் உள்ளவர். அடுத்து எண்ணற்ற நூல்களுக்கு வியாக்கியானம் எழுதியவர். அப்புறம் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் போன்றவை இன்று எழுச்சியோடு கோவில்களில் பாடப்படுவதற்கு இவரது எழுச்சியூட்டலே காரணமாகும். ஆமா, கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருடங்களுக்கு முன்னாலே எல்லா ஆலயங்களிலும் திருப்பாவை, திருவம்பாவை மார்கழி மாதத்தில தினந்தோறும் பிரவச்சனமாக இடம்பெற வேண்டும் என்று இவர் விரும்பி இவருடைய முயற்சியிலே தான் அப்படி ஒரு செயல்பாடு உருவாகி அதற்கு பிறகு அது ஒரு இயக்கமாகவே மாறியது என்று நாம் சொல்லலாம். டாட்டாவிலே இருந்து பிர்லா, நாட்டுக்கோட்டையார், ஆற்காடு நவாப்புகள், விஜிபி போன்ற அனைத்து மதத்தினருக்கும் மக்கள் சேவையே மகேசன் சேவை என உணர்த்தி அப்பாதையில் இவர்களை திருப்பச் செய்து இழுத்து வந்தவர். இன்று பிரதோஷம் போன்ற கூட்டங்கள் சேர்வதற்கு இவரே காரணம். 3 லட்சம் ஆலயங்களில் இன்று ஒருவேளை பூஜையாவது நடைபெறுவதற்கு இவரே காரணம். இசைஞானி இளையராஜா இவர் மீது ஆழ்ந்த பற்று கொண்டவர். விமான விபத்தில் 300 பேர் இறந்த போது கூட்டு பிரார்த்தனை என ஒன்றை ஏற்படுத்தி மோட்ச தீபம் என்ற ஒரு முறையை ஏற்படுத்தியவர். வேதாத்ரி மகரிஷி, விசிறி சாமியார், ரவிசங்கர் குருஜி, தலாய் லாமா போன்றோர் இவரிடம்
தனிப்பட்ட முறையில் மிக மரியாதை வைத்திருந்தனர். இப்படி சிறுவராக, இளைஞராக, மனிதராக, தனி ஒருவராக, ஞானியாக அவதரித்த அற்புத மகான், உலகத்தில் உள்ள அனைத்து மத நல்லுள்ளங்களாலும் காஞ்சி பெரியவர், மகா பெரியவா, நடமாடும் காமாட்சி என போற்றப்படுபவரின் பெயர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இது அவர் புகழில் ஒரு பகுதியே. தெய்வத்தின் புகழை யார்தான் முழுவதும் உரைக்க முடியும் என்று ஒரு அற்புதமான செய்தி என்னுடைய வாட்ஸ்அப்பில் என் கவனத்திற்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு நல்ல தொகுப்பு. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் ஒரு ரீகால் செய்து பார்த்து கொள்வதற்கு உதவும் என்கின்ற அடிப்படையில நான் வந்து இப்பொழுது இந்த தகவலை இங்கே சொல்லி இருக்கிறேன். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு.